நம்ம விராட் கோலி மேட்ச்லயே ஒரு ஃபன் வந்து பண்ணியிருப்பாருங்க, அதை பார்த்த கமெண்டேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவுமே ஃபன்னாக இருந்துச்சுங்க. சரி வாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் மேட்ச்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் டீம் வந்து ஃபர்ஸ்ட்டாக போலிங் சூஸ் பண்ணி போலிங் வந்து செம்மையாக போட்டுட்ருக்காங்க. அதில் சர்துல் தாக்கரோட ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிடபிள்யூ வந்து அவுட்டு கேட்பாங்க, பட் ஆனால் கொடுக்க மாட்டாங்க அவுட் வந்து. அதுக்கு நம்ம இந்தியன் டீமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்பிடபிள்யூ வந்து ரிவ்யூ கேட்பாங்க, ரிவ்யூவில் தாங்க தெரியும் அது வந்து நாட் அவுட் தான் சொல்லி. பட் ஆனால் அந்த ரிவ்யூ கேட்கும் போது தாங்க நம்ம விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் சம்பவம் வந்து ஒன்று பண்ணியிருப்பாரு. அதாவது டிஆர்எஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரோஹித் சர்மா டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா நின்றுப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாங்க நிற்பாரு. ஸோ அப்போ தாங்க நம்ம விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ரிவ்யூ எடுக்கிற மாதிரியே அப்படியே கையை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் கட்டி ரிவ்யூ எடுக்கிற மாதிரி வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவுமே ஃபன்னாக இருந்துச்சுங்க. இதை பார்த்துட்டு இருந்த கமெண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. நார்மலாக நம்ம விராட் கோலி வந்து அதிக அக்ரஷனை காமிச்சு பார்த்துருப்போம், பட் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, விராட் கோலி பண்ண இந்த செயலை பற்றின உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.